வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்ப 2014 நான் உங்க கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ rtr160 பொருள் பார்த்தீங்கன்னா கியரில் இருக்கும்போது வந்து பைக் வந்து செல்ஃப் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்கள் பைக்கில் இருக்கா இல்லையான்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஸோ இதுக்கு வந்து என்ன பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பாட்டு தான். ஸோ இது வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுன்றது வந்து பார்த்துடலாம். இன்னொரு வாட்டி வந்து பார்த்துருங்க. ஸோ நம்ம வந்து கியர் வந்து போட்டலாம். ஸோ கியர் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளச்சு பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லி ஸ்விட்ச் வந்து போட்டலாம். ஸோ கியர் வந்து போட்டு கிளச்சு பிடிக்கிறோம், நம்ம பைக் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இது வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது ஏன் வந்து ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவிட்சு தான் ஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து கழட்டி பார்ப்போம் என்ன ஆச்சுன்ட்டு. ஸோ இதனால தான் நமக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து வருது. ஸோ இந்த பிரச்சனை வந்து உங்கள் பைக்கில் இருக்கா இல்லைன்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருந்தால் நம்ம வந்து இந்த லிவர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த சுவிட்சை வந்து ரெடி பண்ணி போட முடிஞ்சால் நம்ம வந்து போட்டலாம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக இந்த சுவிட்சை வந்து வேறு தான் வந்து நம்ம வந்து மாற்றணும். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 250 அதுக்குள்ளே இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். கரெக்டான ப்ரைஸ் வந்து தெரியல. ஸோ நான் வந்து தெரிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு அந்த சுவிட்சை வந்து பார்ப்போம். ஸோ ரெடி பண்ண முடிஞ்சால் வந்து நான் வந்து ரெடி பண்ணிடுறேன். அப்படி ரெடி பண்ண முடியலன்னா நம்ம வந்து புது சுவிட்சு தான் வந்து வாங்கி போடணும். ஸோ புதுசு வாங்கி போடுற மாதிரி தான் அதோடய ப்ரைஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அது என்ன ப்ரைஸ் என்னன்ட்டு. ஸோ இப்போ வந்து அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சுவிட்சில் என்ன ஃபால்ட்டுன்றத வந்து பார்க்கலாம். ஸோ இது ஏன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன் தான் சொன்னேன். ஏன்னா வந்து ஒரு சிக்னல்லையோ இல்லை ஏதோ ஒரு டிராஃபிக்கில் வந்து போயிட்டுருக்கோம், திடீர்னு கியர்லேயே பைக் வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோ ஸ்பீடில் வந்து கியரில் வந்து ஆஃப் ஆகுதுன்னா, ஸோ நம்ம வந்து நியூட்ரல் பண்ணி அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது, கடுப்பாகவும் இருக்குது அந்த நேரத்தில் வந்து. ஸோ பின்னாடி வந்து அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூட்ரல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணுன்ற போது அந்த செகண்ட்ஸ் அந்த கொஞ்சம் செகண்ட்ஸில் வந்து கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த பிரச்சனை வந்து வருது. ஸோ அதனால தான் வந்து இந்த சுவிட்சை கழட்டி பார்க்குறோம். ஸோ சுவிட்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி ரஸ்ட்டான மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் தான், ரஸ்ட் கிடையாது, ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ இந்த டஸ்ட்டெலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி பார்ப்போம் அது வந்து வேலைக்காகுதா இல்லையான்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சுவிட்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்றது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணிட்டு பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், கியரில் வந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்றது வந்து பார்த்துடலாம். ஸோ சுவிட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டக் ஆகுது. இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குது, நம்ம வந்து கியர் வந்து போட்டுடலாம். ஸோ கியர் போட்டு இந்த சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்றது வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இதே ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணி போடலாம். அப்படிலாம் புது சுவிட்சுக்கு தான் வந்து போய் ஆகணும். ஸோ சுவிட்சை வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீரம் போட்டாச்சு, பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ கீர் வந்து போட்டாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பைக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சுவிட்ச் வந்து நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்டக்காகிறதுனால அதுதான் பிரச்சனை நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்க அந்த டஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து போட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையாதுன்ற பார்த்துடலாம். ஸோ சுவிட்ச் வந்து நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் வந்து ஸ்டக் ஆகுது, அதில் இருக்க அந்த பட்டன் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து கெரோசினை வச்சு ஃபஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அந்த டஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டஸ்ட் என்னென்ன டஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிளச் லிவரில் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் இருக்க கிரீஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கெரோசனை விட்டு இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதில் இருக்க டஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த பட்டன் வந்து ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துலாம். ஸோ அது மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்டக்காகி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லா கெரோசனை விட்டுட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் வந்து எப்படி இருக்குன்றது வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இது உள்ளே வந்து என்ன மெக்கானிசம் இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தனா ரொம்ப சிம்பிளான ஒரு மெக்கானிசம் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நானும் வந்து ஏதோ சென்சார் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஸோ இது வந்து சென்சார் மாதிரிலாம் கிடையாது. ஸோ நார்மல் சுவிட்சு மாதிரி தான், ரொம்ப சிம்பிளான ஒரு மெக்கானிசம் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் ஃபஸ்ட்டு கழட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ வேறு லெவலில் இருக்கும்னு நினச்சேன். ஸோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். சென்சர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால விலையும் உங்களுக்கு வந்து அதிகமாக வரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் மெக்கானிசம் தான். ஸோ நார்மல் சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு
சின்ன மெட்டல் பீஸ் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மெட்டல் பீஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பட்டன் அந்த சைடு மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் பீஸ் வந்து இந்த சைடு இருக்க மெட்டல் பீஸில் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து இந்த இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து அந்த இக்னிஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம், நமக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த இடத்துல ரெண்டு ஜாயின் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இக்னிஷன் வந்து கொடுக்கும்போது ஸ்டார்ட் ஆகுது. இதே இந்த சைடு எடுத்தாலும் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது கியரில் வந்து. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு மெக்கானிசம் தான். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து க்ளீன் பண்ணிடலாம். உள்ளே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து செம்ம டஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து க்ளீனாக க்ளீன் பண்ணிட்டு சுவிட்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம வந்து புது சுவிட்ச் வாங்கினா புது சுவிட்சை வந்து வாங்கி மாற்றிடலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் வந்து கடுப்பாக இருக்குது. நான் ஒரு மாதம் மேலே வந்து இதே மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ டைம் கிடைக்கல நமக்கு வந்து இது என்னென்னு பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாக வந்துட்டு டிராஃபிக்கில் இல்லை எங்கேயாவது ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு சிக்னலில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து ஆஃப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டப்புன்னு வந்து அந்த நேரத்தில் வந்து கியரை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூட்ரல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பாயிருது. ஸோ பின்னாடி உடனே வந்து ஆர்ன்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும், செம்ம டென்ஷன் ஆயிரும். ஸோ இதே வந்து நம்ம கரெக்டாக இது வந்து இருந்தால் நம்ம வந்து கிளச் பிடிச்சி கியர்லேயே வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நியூட்ரல் பண்ணி அந்த நேரத்தில் வந்து பண்ணுறக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து எப்போயாவது வந்து நடந்திருக்காங்கன்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பைக்கில் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கா இல்லையன்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளலாம் வந்துருக்க டஸ்ட்டை வந்து எடுக்க முடியல. ஸோ நம்ம வந்து கீயை வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து தெளிவாக தெரியும்னு நினைக்கிற உள்ள இருக்க அந்த சின்ன மெக்கானிசம் தான். ஸோ இந்த ராடு போய் அந்த ராடில் டச் ஆகும்போது பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து போகுது. ஸோ ப்ளஸ் மைனஸ் வந்து காண்டக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த இக்னிஷன் வந்து நடக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மெக்கானிசம் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து பிளாஸ்டிக் பார்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட காசு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஒரு 250 தான் இருக்கும் புதுசு வந்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சு அதுக்குள்ளே அதை வந்து உள்ளே வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஃப்ரீயாக இருக்குன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிட்டு இருந்தது, இப்போ வந்து ஓரளவு ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பைக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லாதுன்ற பார்த்துட்டு பார்த்துடலாம். ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன், ஏன்னா இப்போ வந்து முன்னே கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த லிவர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து. ஸோ அதில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதில் இருக்க அந்த பட்டனோட பின் மார்க்கு பார்த்திங்கன்னா அதை வந்து பிடிச்சிக்குது. ஸோ அந்த சைடு தள்ளும் போது பட்டன் வந்து அந்த சைடு மூவ் ஆகுது. ஸோ கிளச்சை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ராடில் போய் தள்ளுது. ஸோ விட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து அந்த லிவர் மார்க் பார்த்திங்கன்னா அது வந்து இழுத்துட்டு வந்துடுது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மெக்கானிசம் தான் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்சார் மாதிரி இருக்கும்னு நான் வந்து நினச்சேன், ஆனால் இதில் வந்து ஒரு மெக்கானிசம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளானது, ஆனால் வந்து ஒர்த்தானதுனே சொல்லணும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இதை வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து போட்டு க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாட்டிட்டு எப்படி வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்றது வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து லிவரில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ பைக் வந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லைன்றது வந்து பார்த்துடலாம். ஸோ ரெண்டு ஸ்க்ரூ தான். ஸோ சிம்பிளாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பைக் வாப்ளிங் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து சொல்கிறேன்னு போட்டிருந்தேன். அதோட வந்து அந்த சொல்யூஷன் வந்து சொல்லவே இல்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து ரெடி பண்ணி தரேன்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கார். ஸோ அவர் வந்து ஃப்ரீயான அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த வாப்ளிங்கோட பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த வாப்ளிங் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இப்போ நம்ம ஷூட் பண்ணுற இந்த டைம் வரைக்கும் என் பைக்கில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அது எந்த இடத்துலேருந்து வருதுன்றதை வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு கோன் செட்டில் வந்து இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு நம்ம ஃப்ரெண்டு வந்து. ஸோ அந்த கோன் செட்டில் இருக்க பால்ஸ் வந்து மாற்றி பார்க்கணும், அப்படி இல்லைனா நம்ம வந்து கோன் செட்டு தான் மாற்றணுன்றாரு. ஸோ அவர் ஃப்ரீயான அப்புறம் நான் அதை வந்து பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகலை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க பார்த்திங்கன்னா லிவர் மாதிரி அது வந்து தேஞ்சிட்ருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ புதுசு வாங்கலாமான்ட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. அது தேஞ்சு தானே போயிருக்கு. அப்போ வந்து நம்ம ஒரு சின்ன அட்டை வந்து வைப்போம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த டைட் ஆயிரும், அந்த இடம் வந்து அந்த தேஞ்சு போன இடம் வந்து டைட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த இது வந்து போயிட்டு வரோம். ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னாரு. ஸோ நம்ம வந்து ஓகேன்னோம். ஸோ அதேமாதிரி வந்து ஒரு அட்டையை சின்ன அட்டையை வச்சுட்டு அந்த திருப்பி அந்த சுவிட்சை வந்து அதில் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ என்னால் நம்ப முடியல. ஒரு சின்ன அட்டையால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த அட்டை வச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து புதுசு தான் வாங்கணும்னு கிடையாது. ஸோ இருக்கதே வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 250 வந்து ஆகலாம். ஸோ கரெக்டான ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியல. ஸோ நான் ஆவரேஜாக வந்து சொல்கிறேன், ஒரு 180 கூட சம்திங் இருக்கலாம். ஸோ என்ன ப்ரைஸ்னு கரெக்டாக தெரியல, தெரிஞ்சால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரா வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து
நம்ம வந்து வாங்கலை. ஸோ அதிலே வந்து ஒரு சின்ன அட்டை பீஸ் வந்து கொடுத்து பார்க்கலான்னாரு நம்ம ப்ரோ வந்து. ஸோ அந்த அட்டை பீஸ் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் ரெண்டு ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்றது வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரோ கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து RTR 162 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து பெட்ரோல் இல்லாமல் பார்த்திங்கன்னா செம ஃபன்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டு ஸ்க்ரூவும் போட்டு இப்போ வந்து டைட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரோக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மூளை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவரோட சேனல் பார்த்திங்கன்னா R15 பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீரில் இருக்குது, கிளச் முடிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு சின்ன அட்டையால் பார்த்தீங்கன்னா நம்மளோட 200 to 250 வந்து சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ வந்து நியூட்ரல் இருக்குது, இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து அடுத்து கீர் போட்டு கிளச் பிடிச்சி பார்ப்போம் பைக் வந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லையாதுன்றதை வந்து. ஸோ அந்த அட்டை வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துருவோம். இப்போ வந்து கீர் வந்து போட்டாச்சு. ஸோ கீர் போட்டு நம்ம வந்து கிளச்சு பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பட்டன் இந்த கீழ் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணுறது மறந்து வந்து போயிடுது. ஸோ கிளச்சு பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பைக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சின்ன ஆட்டிலே வந்து வேலை வந்து முடிச்சிருக்கு. ஸோ இந்த ப்ரோ தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஐடியா வந்து கொடுத்தாரு. ஸோ இவரோட சேனல் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். R15 பற்றி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் மறக்காமல் அவர் சேனலில் போய் கேளுங்கள். ஸோ எல்லா டவுட்டும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவார். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிற இந்த வீடியோ கொடுத்துருந்தோம், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.